ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம். கேக்குக்கு நான் வந்துட்டு மைதா எடுத்துருக்குறேன் பாருங்கள். இது ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு. இது இதில் வந்து இப்போ இந்த மைதாவை எடுத்துக்கினேன். இதை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சாச்சு. இப்போ நம்ம கால் கப்பு வந்துட்டு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஜலிச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. ஜலிச்சுக்கலாம் நல்லா. ரெண்டு மூணு தடவை ஜலிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக்கு. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இதே ஜலிச்சுக்கோங்க நல்லா. ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க. ரெண்டு முட்டை நல்லா அந்த மிக்ஸியில் போட்டுட்டு நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸியில் வந்து நம்ம சுத்த விடலாம், அதாவது அரைக்கலாம். அரைச்சிட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பீட் பண்ணுற மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் பீட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து மிக்ஸியில் ஓட்டிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் வந்து ஒரு சுற்று சுற்றுந்தாலே நல்ல பபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இதே கன்டஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்புறமா வந்துட்டு நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நான் வந்து அரை கப்பு சர்க்கரை எடுத்திருந்தேன். அரை கப்பு சர்க்கரையில் வந்து எனக்கு முக்கால் கப்பு சர்க்கரை வந்துட்டு எனக்கு அரைச்சி கிடச்சிது. அரைச்ச சர்க்கரை தான் போடணும். நல்லா பொடிசாக பொடி பண்ண சர்க்கரை தான் போடணும். இப்போ போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸியில் ஊற்றலாம். கால் கப்பு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். கால் கப்பு ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சூடான அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 5 செகண்ட் வந்து நம்ம மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த கொக்கோ பவுடர் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தில் மைதாலாம், அதை வந்து நம்ம இதில் போட்டு கொஞ்சம், அதாவது ரொம்ப ஸ்பீடில் அடிக்கக்கூடாது, கொஞ்சமாக கொஞ்சமாக அடிச்சுக்கணும். ஏன்னா முட்டை வந்து கீழே தாழ்ந்து போயிடும், அதுக்காக தான். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக அரைக்காதுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக அரைங்க. இப்போ எல்லாம் மொத்தம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக அரைச்சோம். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் இருந்தது, அதையும் மொத்தமாக அரைச்சிக்கலாம். ஒரு சுற்று தாங்க சுற்றணும், ரொம்ப சுற்றாதீங்க. பாருங்கள், பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம் பாருங்கள். பட்டர் தடவி பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ள பபுள்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நமக்கு கரெக்டாக இதுவாக வரணுன்றதுக்காக இப்போ இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. இந்த நடுவில் தான் நம்ம வந்து இந்த கேக்கு பேக் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ இதில் வச்சுக்கலாம். இதை மூடி போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக மூடணுங்க. மூடி போட்டுட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. மீடிய சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீடிய சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹையும் வேண்டாம், ரொம்ப ஸ்லோவும் வேண்டாம். மீடிய சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை இப்போ 3/4 ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள். இதை பேக் பண்ண வச்சு ஓவனில் மாதிரி வச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கேக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து குத்தி பார்த்தோம்னா பார்த்தீங்களா, ஒட்டி பிடிக்கலை, அப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம உடனே நம்ம இதை மாற்றிக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சி போட அடியெல்லாம் அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம இதை மாற்றி ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் சூடாரட்டோன்னு வச்சுக்கலாம்.
பாருங்க, இப்போ நம்ம தட்டில் மாற்றியாச்சு. இப்போ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரான ஒரு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ பாருங்கள், சூப்பரான கேக்கு, நல்லா சாஃப்டான கேக்கு பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேல் பாகம் மட்டும், மேலே இருக்கிற பாகம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. தரி தரியாக இருக்கணும், ரொம்ப பொடியக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கோ. பாருங்கள், சுடு தண்ணி இது சூடாக இருக்குது. கீழே வந்து நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு நம்ம பாலை ஊற்றிக்கலாம். கால் கப்பு பாலை ஊற்றிருக்கேன் நான். சூடான பால் தான் ஊற்றணும், நல்லா சூடு இருக்கணும். இப்போ இந்த கால் கப்பு பாலில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. இப்போ இது நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டோங்க, நல்லா உருகி வரட்டும். அது வரைக்கும் இந்த சூடுலேயே வந்து கிளறினே இருக்கலாங்க. அடியில் சூடு இருக்கணுங்க, தண்ணி சூடு இருக்கணும். அதே மாதிரி பால் சூடாக இருக்கணும், சூடாகக்கூடாது. சூடாகிடுச்சுன்னா இது மெல்ட் ஆக, இது உருகாது. இது இந்த பட்டரு, அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பட்டரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம சாக்லேட் போட்டுக்கலாம். 1/2 கப் சாக்லேட்டு எடுத்துருக்காங்க. இந்த சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கலாம் மொத்தத்தையும். இதுவும் நல்லா மெல்ட் ஆகி வரணுங்க. இந்த சாக்லேட் வந்து எனக்கு பிளாக் கலரில் கிடைக்கல. உங்களுக்கு பிளாக் கலரில் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த ப்ரௌன் தான் கிடச்சிது. நான் அதுக்கு டைம் இல்லை போகிறதுக்கு, இல்லைனா நான் பிளாக்காவது வாங்கியிருப்பேன். இது நம்ம வந்து ப்ரௌனாக இருக்கும், பிளாக்காக இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா பார்க்க பார்வையாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து உருகட்டோங்க. நல்லா மெல்ட் ஆகி வரணும். நல்லா தரி திருப்பி இருக்கக்கூடாதுங்க, எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரணும். நான் இது கிறிஸ்மஸுக்காக தாங்க செய்கிறேன் நான் இந்த கேக்கு, வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக. நம்ம வந்து ஓவன்லாம் வேண்டாங்க, இதுக்கு சூப்பராக செய்யலாங்க. வீட்டிலே நம்ம ஓவன் தேவையில்லை, இதுக்கு செமையாக வருங்க. அப்போ நம்ம கடையில் வந்து நம்மளை அவ்வளோ பைசா கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாங்க, சூப்பராக இருக்குங்க இது. இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இதே மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக லெவலாக வரும். நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்கும்போது கடையில் வாங்கி கொடுக்குறதோட நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. கேக்குன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்காதே இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம மேல் பாகம் வந்து கட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம அடியில் வச்சுட்டு கீழ்பாகம் வந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இந்த வந்து இந்த சூடு பண்ண இந்த சாக்லேட்டை நம்ம இதில் அப்படி ஊற்றிக்கலாம். இந்த சாக்லேட் இதை ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் தடவி விடுங்க. எல்லா இடத்துலையும் ப்ரெஷ்ஷு போட்டு தடவி விடுங்க. சுற்றி நான் ஓரமெல்லாம் தடவி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த இது தூள் ஊட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடெல்லாம் வந்து அந்த கொரகொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுருந்தால அதெல்லாம் அந்த சைடில் ஒட்டிட்டு இப்போ நல்லா மேலெல்லாம் வந்து அந்த சாக்லேட் எல்லாம் நல்லா தடவி விட்டாச்சு. பாருங்கள், பாருங்கள் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது சுற்றி நம்ம வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் 4 பக்கமும் நம்ம பட்டர் பேப்பர் வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த ஃபுல்லாக சைட்லலாம் வந்து நம்ம இந்த கேக்கு தூள் வந்து ஒட்டை வச்சுட்டு தான் அப்புறமா தான் நம்ம அந்த பட்டர் பேப்பர் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மாதிரி க்ளீனாக வரும். பாருங்கள், சைடெல்லாம் வந்து அந்த இது இல்லாமல் தூள் தூளாக இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு. பாருங்கள், பட்டர் இது கேக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள்,
இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா இதை அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேரில் இருக்குது, அதனால் எனக்கு இப்போ அது வைக்க முடியல. இப்போ அதனால் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பாருங்கள், இது இன்னும் ஃப்ரீசரில் இருந்தோம்னா செமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே நம்ம சாப்பிடும்போது அப்படியே மெல்ட் ஆகி வரோங்க, அந்த செமையாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியுமாய் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அது வரைக்கும் பாய். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். இந்த ரெசிபியோட ஃபுல் மெஷர்மெண்ட்டும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.